ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எப்படி புட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்வீட் புட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதனால இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் கடையிலேயே ரெடிமேடாக சம்பா புட்டு மாவு வாங்கியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு 1/2 கப்பு நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த கப் அளவுக்கு 1/2 கப் நான் எடுத்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் திருவனை தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லோ இல்லைன்னா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய சைஸ் கருப்பட்டி எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வெல்லோ எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. கருப்பட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புட்டு மாவில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுடுதண்ணியை இதில் லைட் லைட்டாக அங்கங்கே தொளிச்சு இந்த மாவை வந்து நம்ம விரவி விட்டுக்கலாம். அதாவது வர வரன்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்பையும் தண்ணி ஊற்றி ரொம்பையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்போ வந்து வேக வைக்க முடியாது. அப்பப்போ தண்ணி தொளிச்சு இந்த மாவு வந்து நம்ம விரவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா தண்ணி தொளிச்சு இப்போ இதை நான் வந்து விரவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதாவது ரொம்பையும் தண்ணி ஊற்றி விரவாமல் லேஸ் லேஸாக தண்ணி தொளிச்சு இப்படி விரவி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புட்டு இந்த இது வச்சுருக்கேன், குழல் வச்சுருக்கேன். இதில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். இதுதான் வேணும்னு அவசியம் இல்லை. இட்லி தட்டில் கூட நம்ம வச்சு வேக வைக்கலாம். ஒரு துணியில் இந்த மாவை வச்சு இட்லி தட்டு இட்லி கொப்புறக்குள்ளே ஒரு தட்டு வச்சு நம்ம அதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழல் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி நான் வந்து ஒரு குக்கர் மேலே இதை வச்சு வேக வைக்க போகிறேன். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். 3 to 4 minutes நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம புட்டு வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காயையும் ஏலக்காயையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து லைட்டாக நெய்யில் வறுத்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, அதாவது வெந்துருச்சு. வேணுங்கிறவங்க புட்டுக்கு 1 லேயர், அப்புறம் தேங்காய்க்கு 1 லேயர், அப்புறம் புட்டு தேங்காய் அந்த மாதிரி லேயராக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைங்கிறவங்க இதை மட்டும் வச்சுட்டு ஒரு வாழைப்பழம், அதாவது சுகர் சேர்க்கக்கூடாது, இல்லை வெள்ளைப்பாகு கருப்பட்டி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட ஒரு வாழைப்பழம் மட்டும் வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளுடைய வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நம்ம ஸ்வீட் புட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், ரொம்ப தண்ணியாக பாகு காய்ச்சிங்க அப்படின்னா புட்டு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே பாகு காய்ச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் ஏலக்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். நெய் ஆட் பண்ணி விரவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க இது கூட பாசிப்பயிர் வந்து தனியாக அவிச்சு தாளித்து சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஒரு வாழைப்பழம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.